அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 133. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியினுடைய அலுவலக உதவியாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சி ஸ்ரீதரன் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் எனக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அவர்களை தெரியும். அவர்கள் கல்லூரியிலே நடைபெற்ற ஒரு நூல் வாசிப்பு நிகழ்விலே நான் கலந்து கொள்ள நேர்ந்தது. அந்த நூல் வாசிப்பு நிகழ்வில் மாணவர்களோடு இணைந்து திரு ஸ்ரீதரன் அவர்களும் ஒரு நூலினை கருத்துரை பஞ்சாமிர்தம் அந்த நூல் ஒரு சிறுகதை தொகுப்பு நூல். இந்த நூலினை ஒரு சிறப்பானது ஒரு விமர்சனத்தோடு முன்வைத்தார்கள். நான் அவரை மாணவர் என்று நினைத்து பாராட்டி கொண்டிருந்தேன். நான் அலுவலக உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். புத்தகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அவர் அந்த எஸ்ஆர்என்எம் கல்லூரியிலேயே தன்னுடைய வணிக நிர்வாகவியல் பட்டப்படிப்பினை பயின்ற மாணவர். படிக்கும் காலத்திலேயே நல்ல நல்ல பேச்சுக்களை அந்த கல்லூரியிலே நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த கல்லூரியிலே காலை ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய அந்த இறை வணக்கம் நிகழக்கூடிய அந்த பொழுதுகளில் எல்லாம் அவர் சிறந்த மேற்கோள்களை சான்றுகளாக சுட்டி கல்லூரி மாணவர்களிடம் பேசுவாராம். அவர்களுடைய பேராசிரியர் அவர்கள் அவர்களை குறித்த நிறைய நூல்களை வாசிக்கக்கூடிய மாணவர் என்பதாக அவர்களை சுட்டினார்கள். தன்னுடைய MBA என்று சொல்லக்கூடிய முதுநிலை வணிக நிர்வாகவியல் கல்லூரி படிப்பினை சென்னையில இருக்கக்கூடிய தாகூர் பொறியியல் கல்லூரியிலே பயிற்றிருக்கின்றார்கள். அவருடைய பள்ளிக்கல்வி என்பது சென்னையை சார்ந்தே அமைந்திருக்கிறது. அதே போல முதுநிலை MBA பட்டப்படிப்பு முற்றிலுமாக சென்னையை சார்ந்து அமைந்திருக்கிறது. அவருடைய பணி தளம் என்பது 3 ஆண்டுகள் எஸ்ஆர்என்எம் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக வணிக நிர்வாகவியல் துறையிலே பணியாற்றிய சிறப்பிற்குரியவர். நிரந்தர பணியின் காரணமாக அலுவலக உதவியாளராக அவர் தன்னுடைய பணியினை செம்மையாக செய்து வருகின்றார். அவருடைய அந்த சுய தகவல் குறிப்பினை நான் பார்த்தேன். அதிலே பல்வேறு பரிசுகளை அவர் பெற்றிருக்கின்றார். எஸ்ஆர்என்எம் கல்லூரியிலே பயின்ற அந்த இளநிலை பட்டப்படிப்பு பயின்ற காலமாகட்டும் MBA பயின்ற காலமாகட்டும் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கின்றார். குறிப்பாக தாகூர் பொறியியல் கல்லூரியிலே பயின்ற காலத்தில் சிறந்த வர்ணனையாளர் என்ற சிறப்பினை பெற்றிருக்கின்றார். சிறந்த தமிழ் பேச்சாளர் என்ற ஒரு நற்சான்றினையும் அந்த கல்லூரியிலே பெற்றிருக்கின்றார். அங்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் குறிப்பாக ANJAC என்று சொல்லக்கூடிய போட்டிகளில் எல்லாம் 2வது பரிசு பெற்றிருக்கிறார். பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் நடைபெற்ற போட்டிகளிலும் கலந்து கொண்டு தனக்கான திறமைகளை ஒரு நிலைநாட்டிய ஒரு நல்ல பண்பாளராகவும் திகழ்ந்திருக்கின்றார். அவருக்கு கணினி சார்ந்த படிப்புகளின் மீது ஆர்வம் அதிகமாகவே இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக தான் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருப்பதாக தன்னுடைய சுய தகவல் குறிப்பிலே அவர் சுட்டியிருக்கின்றார். எப்பொழுதும் அவருக்கு நூல்களை வாசிப்பதும் அதை பகிர்ந்து கொள்வதும் அதை சார்ந்து சிந்தனை செய்வதும் இயங்குவதும் அவருடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கிறது. அந்த நூலினை வாசித்து நுண்மான் நுழைப்புலத்தோடு சொல்லக்கூடிய அறிவு அவருக்கு உண்டு. இன்று அவர் நம்மிடையே ஜெயகாந்தன் எழுதி இருக்கக்கூடிய சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலை குறித்து பேச இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஜெயகாந்தனுடைய நூலை எடுப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அக்னி பிரவேசம் சிறுகதை சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய சிறுகதை. அதனுடைய விரிவாக்கமாக அமைந்ததே இந்த நாவல். சமூகத்தினுடைய பண்பாட்டு தளத்தை உலுக்கி பார்த்த ஒரு நாவல் என்றுதான் இதனை சொல்ல வேண்டும். அப்படி சமூக விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு நூலினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய சாத்தூர் எஸ்ஆர்என்எம் கல்லூரியினுடைய அலுவலக உதவியாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களை பெருமகிழ்வோடு இந்த அவையிலே நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம். வருக, உங்கள் கருத்துரை தருக. நன்றி. தொடங்கலாமா மேடம்? தொடங்க. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் நீள்பவளே, எங்களின் சிந்தனை சிகரத்தில் சொல்லாய் சீர்பெற்று சிறப்பவளே, இயலிசை மூன்றிலும் குயிலிசை தருபவளே, சொல்லழகு விளக்கில் சுடராய் உளிர்பவளே, அருச்சுவை நாவரையும் நீ நல்கும் பொருட்சுவை உணர்வரையும் உணர்வறிந்து கவிதையாய் உரு பெறுபவளே, உன்னத தமிழே அமுதே தமிழமுதே, உனக்கு என் தலையாய வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்ப வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன்.
அருள்மொழி அம்மா அவர்கள் கூறும்பொழுது நிறைய அடிக்கோடிட்டு கூறியிருந்தார்கள். வர்ணனையாளர் மற்றும் தினமும் எஸ்ஆர் அண்ணம் கல்லூரியில் நான் பயிலும் பொழுது அங்கே நிறைய புத்தகங்களை வாசித்து அத கருத்துக்களை அதிகமாக எடுத்துரைப்பேன் என்று கூறியிருந்தார்கள். அத்தகைய வாய்ப்பை நல்கிய எனது கல்லூரிக்கு தான் நான் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நான் அம்மா கூறியது போல என்னுடைய பள்ளி வாழ்க்கை அனைத்துமே சென்னையிலேயே முடிவுற்றது. ஆனால் இங்கே நான் கல்லூரிக்கு வரும் பொழுது இதை நான் பெருமையாக கூட சொல்லிக்கொள்ள விளைகிறேன். ஏனென்றால் இந்த சுற்றுவட்டார பகுதியில் அதிகமாக பழக்கம் இல்லாத ஒரு நபராகத்தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த கல்லூரியில் சேரும் பொழுது இங்கே கல்லூரி சாத்துர எஸ்ஆர்அண்ணம் கல்லூரி சடையம்பட்டியில் அமைந்திருக்கிறது. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓமேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் தான் எனது தாயாரின் குடும்பம், அவர்களுடைய பூர்வீகம் ஓமேட்டுப்பட்டி. நான் அங்கே என்னுடைய தாய்மாமா வீட்டிலிருந்து தான் கல்லூரிக்கு 1.5 ஆண்டுகள் வந்து சென்று கொண்டிருந்தேன். பிறகு கல்லூரி விடுதியில் சேர்ந்து மீதி காலங்களை 1.5 வருடங்கள் பயின்றேன். அப்படிப்பட்ட நேரங்களில் எனக்கு அதிகமாக ஒரு அங்கீகாரத்தை இந்த கல்லூரி எனக்கு வழங்கியது. ஏனென்றால் நான் பெரும்பாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தை தனக்கான இடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருப்பவர். ஏனென்றால் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதான், புதிய இடத்திற்கு போகும் பொழுது அங்கே பெரும் நபர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. அந்த ஆசைகளோடு தான் நான் எஸ்ஆர்என்எம் கல்லூரிக்குள் நுழைந்தேன். முதல் 1 வருட காலங்கள் எனக்கான அடையாளம் என்பதே அங்கு இல்லை. ஏனென்றால் இங்கு என்னுடன் பயிலும் மாணவர்கள் அனைவரும் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் படித்தவர்கள். நான் மட்டும் இந்த ஆட் இன் அவுட் என்பார்கள் ஆங்கிலத்தில், அதுபோல் நான் மட்டும் ஒரு தனியான ஒரு நபராக அந்த இடத்தில் இருந்தேன். ஆனால் இந்த கல்லூரியை முடித்துவிட்டு நான் வெளியேறும் பொழுது, 3 வருடங்கள் முடித்துவிட்டு வெளியேறும் பொழுது, இந்த கல்லூரியில் என்னை தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது. கல்லூரிக்குள் நுழையும் பொழுது நான் தனி ஒரு மனிதனாக வந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது. ஆனால் கல்லூரியை விட்டு வெளியேறும் பொழுது இந்த கல்லூரியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும், கடைநிலை ஊழியர்களில் இருந்து அந்த கல்லூரியின் மேலிடத்தில் இருக்கும் முதல்வர் வரை நான் பிரபலமானேன். அதற்கு இக்கல்லூரி அளித்த மிகப்பெரிய பரிசு மோஸ்ட் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு விருதினை எஸ்ஆர்என்எம் கல்லூரி எனக்கு வழங்கியது 2015. அந்த நினைவுகள் எல்லாம் அம்மா கூறும்பொழுது, 2000 என்னுடைய கல்லூரி படிப்பை கூறும்பொழுது எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போனது. அப்படிப்பட்ட கல்லூரியில் நான் பயின்றதற்கு மிகவும் பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மேற்படிப்பை முடித்துவிட்டு நான் திரும்பி வரும் பொழுது இந்த கல்லூரி என்னை அங்கீகரித்து எனக்கு வணிக நிர்வாகவியல் துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், உதவி பேராசிரியராக அனுமதி வழங்கியது. அதற்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர பணிக்காக அடுத்ததாக நான் மீண்டும் அலுவலக உதவியாளராக சேர்ந்தேன். இப்படி என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிந்து இந்த கல்லூரிக்கு நான் நன்றி கடன் பட்டவனாய் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அம்மா சொன்னது போல் ஜெயகாந்தன் அவர்களின் கதையை கூறும் பொழுது அவர் எவ்வளவோ படைப்புகளை படைத்திருக்கிறார், ஆனால் சர்ச்சைக்கு உண்டான ஒரு படைப்பாக அவர் எழுதிய அக்னி பிரவேசம் என்ற ஒரு கதை வந்தது. ஜெயகாந்தன் ஐயாவை பற்றி நான் கூறிதான் இச்சபைக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. ஐயாவை பற்றி அளவுக்கு அதிகமாக என்னை விட இங்கு இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் அதை பற்றி நன்றாக தெரியும் என்றே நினைக்கிறேன். ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதிய அக்னி பிரவேசம் என்ற நூலை தான் நான் முதலில் ரிவ்யூ செய்யலாமா என்று அம்மாவிடம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு சிறுகதையாக இருக்கிறது, அதன் நீழ்ச்சியாக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற கதை இருக்கிறதே, அது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார்கள். ஆமாமா, நான் இந்த கதையை சிறுகதையை சொல்லிவிட்டு நான் அந்த கதை இதற்கான தொடர்ச்சி தான் அது என்று கூறி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ஏன் நீங்கள் சில நேரங்களில் சில மனிதர்களையே பேசக்கூடாது என்று இத்தகைய தலைப்பை எனக்கு எடுத்து கூறுவதற்கு ஊக்கமும் தைரியமும் அளித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு முதல் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இக்கதையை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு முன்பாக அக்னி பிரவேசம் என்ற கதையை நான் எடுத்து உரைத்து விட்டு இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன்.
கதையின் பேர் அக்னி பிரவேசம். அந்த கட்டுரையை, சிறுகதையை நான் எடுத்து படிக்கும் பொழுது என்ன நினைத்தேன், அந்த காலத்தில் ராமன் சீதையை அக்னியில் இறங்க செய்வது போல் இக்கதை அமையும், அதனாலதான் அக்னி பிரவேசம் என்று ஆசிரியர் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த கதையின் ஆரம்பத்திலேயே ஜெயகாந்தன் அவர்கள் இது அக்னி பிரவேசம்தான், ஆனால் முதலில் மலைச்சாரல் தான் வீசும் என்பது போல அந்த அக்னி சிறகு கதையில் மதியத்தில் இருந்தே லேசான மலை சாரல் அடித்து கொண்டே இருக்கிறது என்று ஆரம்பித்திருந்தார் கதையில். அந்த கதையில் கல்லூரி, பெண்கள் கல்லூரியை சார்ந்து அந்த கதை ஆரம்பித்து அந்த கதை நகர்ந்தது. சாரி, அப்படி அந்த கதை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரி மாலை நேரத்தில் கல்லூரி விட்டவுடன் கல்லூரி பெண்கள் வரிசையாக வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் பேருந்து வர வர அனைவரும் பேருந்தில் ஏறிக்கொண்டே செல்கிறார்கள். அப்படி செல்ல செல்ல கடைசியாக இரு நபர்கள் மட்டும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக ஒரு மாடு அங்கே இருக்கிறது. ஜெயகாந்தன் அவர்கள் அவ்வாறுதான் அக்கதையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். பிறகு அங்கே இருப்ப இரண்டு பேரில் ஒரு பெண் பெயர் கங்கா, அவள்தான் இந்த சிறுகதையின் நாயகியாக இங்கே பார்க்கப்படுகிறாள். கங்கா என்பவள் பார்ப்பதற்கு கல்லூரி மாணவி போல் இல்லாமல் மிகவும் சிறிய குழந்தை போல் இருக்கிறாள் என்று அதில் குறிப்பிடுகிறார். சிறிய குழந்தைதான், ஆனால் மிகவும் ஏழ்மையான குழந்தையாகவும் அவர் பாவிக்கிறார். அவள் அணிந்திருந்த உடை அதற்கு சான்றாக அவர் காட்டுகிறார். வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய பாவாடையும் தனது தாயின் சேலையிலிருந்து கிரிக்கப்பட்ட ஒரு பகுதியை அவள் தாவணியாக போட்டுக்கொண்டுதான் கல்லூரிக்கு வருகிறாள். அவள் முகத்தை பார்த்தாலே வந்து அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்ணாக தெரிகிறாள். இவ்வாறாக அந்த கதையில் வந்து கங்காவை வந்து ஐயா குறிப்பிடுகிறார். இதற்கு பின்பு பார்த்தோமானால் பக்கத்தில் இருக்கும் அந்த பெண் சொல்கிறாள், பக்கத்தில் இருக்கும் பெண்ணிடம்தான் குடை இருக்கிறது, அந்த குடையின் நிழலில் தான் இரண்டு பேரும் நிற்கிறார்கள். அந்த பெண் கூறுகிறார், அதோ வருதே, அதுதான் என்னுடைய பேருந்து, நான் கிளம்புறேன், நீ பார்த்து சமத்தா வீட்டுக்கு போயிடணும்னு அப்படி என்று சொல்லிவிட்டு பேருந்து வரும்பொழுது ஏறுவதற்காக செல்கிறார். அதற்கு கங்கா பதிலளிக்கிறார், நானும் இந்த கிளம்பிடுவேன், பின்னாடி ஒரு பேருந்து வருது, அது என்னதுதான் நினைக்கிறேன் என்றபடி இவள் கிளம்புவதற்கு முன்பாக அந்த பேருந்து பின்னாடி வரும் பேருந்தை எட்டி பார்க்கிறாள். அவள் முகம் வாடி போகிறது. ஏனென்றால் அவள் செல்லக்கூடிய பேருந்து அதுவல்ல. அந்த பேருந்திற்கு பதிலாக வேறொரு பேருந்து வந்திருக்கிறது. அந்த பேருந்து நிறுத்தத்தில் வேற யாரும் இல்லை, கங்கா மட்டும்தான் தனியாக இருக்கிறாள். அதனால் பேருந்து நடத்துனருக்கு தெரிகிறது. கங்காவின் முக பாவனையை பார்த்து இவள் இந்த பேருந்திற்காக காத்திருக்கவில்லை என்று அந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமலேயே சென்று விடுகிறது. இவ்வாறுதான் ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் அந்த இடத்தை குறிப்பிட்டு நகர்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்தை அந்த இடத்திலிருந்து மலை சாரல் அடித்த நேரத்தில் இப்பொழுது மலை பெரிதாக ஆகிறது. கங்கா என்ன நினைக்கிறார் என்றால், சாலையை கடந்து கல்லூரிக்குள் சென்று விடலாம் என்று நினைத்து நகர்கிறாள். நகரும் பொழுது ஒரு மகிழ்ந்து அந்த இடத்தில் வந்து நிற்கிறது. அந்த மகிழ்ந்து பார்ப்பதற்கே பெரிதாக இருக்கிறது என்று கூறுகிறார். பிளீஸ் கெட் இன், ஐ வில் டிராப் யூ என்ற ஆங்கில வார்த்தைகளில் அந்த காருக்குள் இருக்கும் வாலிபர் கங்காவை அழைக்கிறார். கங்காவோ சிறிது யோசனை செய்துவிட்டு, இல்லை நான் வரல என்று தயக்கத்துடன் கூறிவிட்டு தான் நின்றிருந்த மரத்து அடியில் திரும்பி பார்க்கிறார். முன்பு ஐயா சொன்னது போல இரண்டு பெண்களும் ஒரு மாடும் அந்த இடத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த மாடு அந்த மரத்திற்கு துணையாக போய் கங்கா இருந்த இடத்தில் அந்த மாடு நின்று கொண்டது. மரத்தடிக்கும் போக முடியாமல் சாலையை கடந்து கல்லூரிக்குள்ளும் போக முடியாமல் கங்கா அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். அவ்வாறு நிற்கும் பொழுது அந்த வாலிபர் கங்காவை அழைக்கும் பொழுது இல்லை இல்லை என்று மறுத்தவள் அந்த வாலிபர் உடனே இறங்கி வந்து கெட்டின் என்று காரை திறந்து விட்டு கட்டாயமாக வர வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது கங்கா வேறு வழி இல்லாமல் தான் நினைவதோடு வரும் அந்த வாலிபரும் நினைகிறாரே என்று ஒரு தயக்கத்தில் அந்த காரில் ஏறி பயணம் செய்கிறார். கங்காவின் வீடு மிக மிக ஏழ்மையான குடும்பம், அதனால் இப்பேற்பட்ட பெரிய மகிழுந்து எல்லாம் அவள் பார்த்ததில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த மகிழுந்தில் அவள் ஏறியதும் அவர் உட்கார்ந்திருக்கும் இடம் அந்த மகிழுந்தின்
இருக்க என்னவோ பெரியதாக இருக்கிறது, ஆனால் அவள் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் அமர்ந்திருக்கிறாள் என்று கூறுகிறார். அவள் வைத்திருந்த புத்தகங்கள் ஒரு சின்ன சில்வர் டிஃபன் பாக்ஸ் என்று அதில் கூறுகிறார். பின்பு சிறிது நேரத்தில் கங்கா யோசிக்கிறார், இதான் இவ்வளவு பெரிய சீட்டா இருக்கே, நாமையே ஓரத்துல ஒடுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நல்லா உட்காருவோமே என்று அவள் கூறுகிறார். ஐயா அவர்கள் அந்த வாக்கிய அந்த கதைகளில் அவள் படிக்கும் பொழுதே நாம் படிக்கும் பொழுதே நன்றாக தெரியும், அந்த கங்கா என்ற பெண் ஒரு பிராமண வீட்டு பெண் என்று நமக்கு தெரியும். கதைகளில் எல்லாமே அவர் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தைகள் அனைத்துமே பிராமண பெண் எவ்வாறு பேசுவாள் என்றுதான் அவர் பேசியிருக்கிறார். இது ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் கூறிய வாக்கியத்திலிருந்து எனக்கு தெரிந்தது. இதில் ஏதும் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்வோம். எந்த ஒரு சமுதாயத்தை பற்றியும் எந்த ஒரு நபர்களை பற்றியும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஐயா அவர்கள் கூறியிருந்த அந்த கருத்திலிருந்து எனக்கு விளங்கிய கருத்தை மட்டும் நான் இங்கு தெரிவிக்கிறேன். அவள் ஒரு பிராமண பெண் போல் அந்த வாக்கியங்கள் அனைத்துமே இருந்தது. அவள் அவ்வாறு குறிப்பார். பின்பு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தனது புத்தகங்களையும் சில்வர் டிஃபன் பாக்ஸையும் இருக்கையின் வைத்துவிட்டு நன்றாக விஸ்தாரமாக அவர் அமர்ந்து கொள்கிறார். அந்த அப்பொழுது அமர்ந்த உடனே அவள் நினைக்கிறார், இந்த காரே இவ்வளவு பெருசு இருக்கே, இதை ஓட்டிண்டு போறாளே, அவளோட ஆத்து எவ்வளவு பெருசு இருக்கும், வீடு எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படி என்று அவள் மனதிற்குள் அந்த கணக்குகளை போட்டுக்கொண்டே வருகிறாள். அது மட்டுமில்லாமல் அங்கிருக்கும் விளக்குகளையும் அங்கிருக்கும் வானொலிகளையும் பார்த்து பார்த்து சிலாகித்து போகிறாள் அவள். அவள் ஒவ்வொரு இதையும் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகும் என்பது போல் அவள் இருக்கிறாள். கடைசியாக அவள் யோசிக்கிறாள், இப்படி ஒரு மகிழ்ந்து நம்மிடம் இருந்தது என்றால் நமக்கு வீடே தேவையில்லையே, இது ஒன்று மட்டுமே போதுமே என்று அவள் யோசித்து யோசித்து அதை சிலாகித்து அவள் மிகவும் ரசனையோடு அந்த மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். வண்டி நகர்ந்து கொண்டே போகிறது. இவள் மலையில் நனைந்ததால் அந்த இடத்தில் தனக்கான நீர் அனைத்துமே தன் உடலில் இருக்கிறது. அதனை குளிவதற்காக தன் உடல் மேலிருந்து கீழ் வரை அந்த நீரை வழித்து கீழே போடுகிறார். அப்பொழுது அந்த வாலிபர் ஒரு பட்டனை தட்டுகிறார். அதிலிருந்து ஒரு டர்க்கி தவள் கிடைக்கிறது. டேக் இட் திஸ் என்று அந்த பெண்ணிடம் கொடுக்கிறார். அந்த டவலை எடுத்து முகத்தை துடைப்பதற்காக முகத்துக்கு அருகே எடுத்து செல்கிறார். அந்த டர்க்கி டவலில் இருந்து வந்த வாடை அவளை இன்னும் மயக்குகிறது. இவ்வளவு வாசனையாக இருக்கிறது, இவ்வளவு அருமையாக இருக்கிறதே என்று அவள் இன்னும் மேலும் மேலும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகிறாள். இது அப்படியே சென்று கொண்டே இருக்க அந்த மகிழ்ந்து அவளுடைய இன்னத்திற்கு செல்லக்கூடிய வழியை கடந்து செல்கிறது. இந்த வழியா நான் போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படி என்று சொல்லக்கூடியவர் அந்த வாலிபர் சோ வாட், ஜஸ்ட் ஒன் ரைடு என்று கூறிவிட்டு இருக்கட்டும், இதனால என்ன, ஒரு ரைடு போயிட்டு வரலாமே அப்படி என்று சொல்வது போல் அவளை அழைத்து கொண்டு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பூங்காவின் அருகில் அந்த மகிழ்ந்து செல்கிறது என்று கூறியது. மகிழ்ந்து செல்கிறது அவர் ஒரு இடத்தை மகிழ்ந்து நிற்கிறார். எங்க போறீங்க என்று கங்கா கேட்கிறார். எங்கேயும் இல்லை, இங்கேதான் சொல்லிவிட்டு பேருந்து ஓட்டும் இருக்கை ஓட்டும் இருக்கையில் இருந்து பின்பக்கம் வந்து விடுகிறார். பின்பக்கம் வந்து அவள் அருகில் அமருகிறார். இவள் திகைத்து போகிறார். என்ன என் பக்கத்துல உட்காந்து அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் மகிழ்ந்தில் இருந்து இரண்டு சாக்லேட்டுகளை கேட்பரி சாக்லேட்களை எடுத்து வந்து ஒன்றை அவளிடம் கொடுத்து விட்டு மற்றொன்றை உண்கிறார். அது போக அவன் ஒரு சுவிங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறான், அதையும் கொடுக்கிறார். என்னது என்று இது பேர் சுவிங்கம் என்று அதற்கு அவன் பதில் சொல்கிறான். இதில் அந்த கதை நகர்ந்து போக போக ஒவ்வொரு வார்த்தையையும் கங்காவிடம் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் இவள் ஒரு வெறித்தனமான பெண் என்பதை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கதை என்னது சுவிங்கமா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அவள் உண்மையிலேயே வெகுளிதான் என்று படிப்போர் அனைவர் மனதிலும் பதியக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும். சுவிங்கம் சாப்பிடுகிறார்கள். இந்த இதற்கு பிறகு அங்கே ஒரு அந்த வாலிபத்தில் ஏற்படக்கூடிய தவறு ஏற்பட்டு விடுகிறது. தவறு ஏற்பட்டவுடன் கங்கா பதட்டத்துடனும் பயமுடன், ஐயோ வீட்டிலே எங்க அம்மா தேடுவ டைம் ஆகுதே, மணி 7 ஆயிடுதே என்று எல்லாம் பதறிக்கொண்டு அவள் மனதில் அனைத்தையும் போட்டுக்கொண்டிருக்காள். இதையெல்லாம் எதையும் வெளியில் சொல்லாமல் யோசித்து
மீண்டும் மீண்டும் அதை நினைத்து பதறிக்கொண்டே இருக்கிறான். அந்த வாலிபன் அந்த மகிழ்ந்து கதவை திறந்து வெளியேறுகிறான். வெளியே அதிகமான மழை பெய்ததால் வெளியே இருந்த சேற்றில் நாம் கால் வைக்கும்போது அந்த சேறு அந்த பெண்ணின் மீது படுகிறது, அந்த காரின் மீதும் படுகிறது. இவன் இறங்கி முன்பக்கம் வந்து அமர்கிறான். இதில் என்னவென்றால், சூசகமாக ஒரு விஷயத்தை ஆசிரியர் கூறியிருப்பார். ஊர் சைடெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் ஆபத்து என்னமோ சேலைக்குத்தான் அப்படின்னு. அதை எடுக்கும் பொழுது பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா சேலை கிழிஞ்சிடும் அப்படின்னு. அதே போல் ஒரு ஓமையாக காரில் விழுந்த சேறு என்னவோ மழை பெய்வதால் அது கரைந்துவிடும், அந்த வாலிபரின் பதாகையில் சேறு ஆகியிருக்கும், அந்த சேறு அந்த பதாகையை கலற்றி எரியும் பொழுது அது போய்விடும். ஆனால் அந்த பெண்ணின் மீது விழுந்த சேறு எவ்வாறு சுத்தமாக போகிறது என்று நமக்கு உணர்த்துவதை அந்த இடத்தில் அவர் சொல்லியிருக்கார். இவ்வாறு நகர நகர அவள் அந்த வாலிபன் சிகரெட் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் மிகவும் அருமையாக தெரிந்த அந்த மகிழ்ந்து அவளுக்கு இப்பொழுது ஒரு பெரும் பயத்தையும், இந்த மகிழ்ந்து ஒரு நரகத்தையும் அந்த இடத்தில் வந்து காட்டுகிறது. அதனால்தான் நமது ஆசிரியர் ஒவ்வொரு இடத்திலும் அந்த விளக்கை பார்த்து, அந்த கட்டவரை பார்த்து, அங்கு இருக்கும் வானொலியை பார்த்து, அவள் எப்படி ரசித்தாள், எப்படி சிலாகித்து போனாள் என்று அவர் அடுக்கடுக்காக சொல்லியிருப்பார். இப்பொழுது அவளுக்கு அனைத்துமே தலைகீழாக மாறியது போல், இப்படி ஏற்பட்ட ஒரு கேவலமான இடத்தில் நாம் இருக்கிறோமே, இது பெரிய நகரமாக இருக்கிறதே என்று அவர் அழுத்தி அழுத்தி அந்த அவளுடைய மனதில் அந்த கூறல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு நேரமாறுது, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேனா இல்லையா என்று அவள் கேட்கும் பொழுது, யூ ஸ்பாயில் த ஈவினிங் என்று அந்த வாலிபர் சொல்லிவிட்டு அந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு அந்த மகிழ்ந்தை எடுத்துக்கொண்டு நகர்கிறார். அந்த வாலிபரும் கங்கா சரி இங்கே நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்கிறேன், இங்கே நிறுத்துங்கள் இறங்கிக் கொள்கிறேன் என்று கூறுவாள் என்று எதிர்பார்த்து கொண்டே அவர் மகிழ்ந்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் கங்காவும், ஐயோ அம்மா தேடுவாளே, என்ன நினைப்பாளோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நம்ம பேருந்து நிறுத்தத்துல இருக்கும் பொழுது அந்த அப்பா அப்பவே சொன்னாலே பார்த்து ஜாக்கிரதையா போகணும்டா அப்படின்னு சொன்னாலே, நம்ம இப்ப யாரும் தெரியாத ஒரு நபர்கிட்ட மாட்டிண்டு இப்படி ஆயிடுத்தே, அப்படி எல்லாம் அவள் மனதில் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிறகு இந்த வாலிபனே என்ன செய்கிறான், ஒரு இடத்திற்கு போய் நிறுத்திவிட்டு, அந்த இடத்தை இங்கே இறங்கிப்போ, நாங்க நான் அவ்வளவு தூரம் வீட்டுக்கிட்ட வரைக்கும் நான் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவளை ஒரு வழியில் இறக்கி விட்டு போகிறான். இவ்வளவு நேரம் தன் மகள் வரவில்லையே என்று வாட்ஸ்அப்படியிலேயே தேடிக்கொண்டிருந்தவள் ஒரு லாந்தர் விளக்கை பிடித்து கொண்டு அந்த வெளியே நிற்கிறாள். கங்கா வீட்டிற்குள் போகிறாள், நடந்த விஷயங்களை எல்லாம் கூறுகிறாள். குளிர் என்று ஒரு அறை விடுகிறாள் கங்காவின் தாய். அந்த அடி விட்டதும் அவள் சுருண்டு போய் விழுகிறாள் என்று அந்த கதையில் அவர் சொல்லியிருப்பார். சுருண்டு போய் ஒரு ஓரமாய் விழுகிறார். அது அவர்கள் இருப்பதோ ஒண்டி குடுத்தனம் என்பார்கள், ஒரு காம்பவுண்டில் ஒரு 4 வீடுகள் 5 வீடுகள் சேர்ந்தாற்போல் இருக்கிறது. ஒரு வீட்டில் என்ன பேசுகிறோமோ அது அடுத்த வீட்டு வரை கேட்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த வீடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கும் பொழுது பக்கத்து விட்டு மாமி வருகிறார். ஏண்டிமா என்னாச்சு என்று அவள் கேட்கிறாள். அதற்கு தன் மகள் இப்படி செய்து விட்டாளே என்று கூறுவதற்கு பதிலாக, இது நான் அக்னி பிரவேசத்தின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அந்த கதையில் அவர் சொல்லுவார், ஒண்ணும் இல்ல, மலையில நனைஞ்சிட்டா, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, எதுக்கு இப்படி நனைஞ்சிட்டானே தெரியல என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுவார். இருந்தாலும் பெற்ற தாய்க்கு தன் மகள் இப்படி கெட்டு போய் விட்டாலே என்ற ஒரு ஆதங்கமும் ஆத்திரமும் அவளுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவளை என்ன செய்யறது, இவளை பேசாம கொண்டுட்டு நாமளும் செத்துடலாமா, இவளை கொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுது, என்ன செய்யறது என்று யோசித்து கொண்டே இருந்தவள் அவளை கிணற்றுக்கடியில் கூட்டி செல்கிறாள். கிணறு இருக்கும் பகுதிக்கு அழைத்து சென்று அவள் மீது ஜலத்தை ஊற்றி நீரை ஊற்றி அந்த இடத்தில் அவளை சுத்தம் செய்தார். அந்த இடத்தில் கூட அவள் அந்த தாய் கூறுகிறது போல ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு வாக்கியத்தை வைக்க, இங்க பாருடி, நான் உன் மேல கொட்டுறனே, இதெல்லாம் ஜலம் இல்லை, அக்கினின்னு நினைச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து தீந்துடும், நீ சுத்தமாயிடுவ, இதெல்லாம் ஜலம்னு நினைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அவளை அந்த நீரில் குளிப்பாட்டி விட்டு வா என்று சொல்லிவிட்டு அவள் பூஜை அறைக்குள் செல்கிறாள் அவள் தாய். கங்காவோ அம்மா என்று தயக்கத்துடன் அந்த இடத்தில் இருக்க, என்னடி பார்த்துட்டே இருக்க, நம்ம வெளியில போறச்சே வெளியில அசிங்க எதையும் மிதிச்சுட்டா காலையா வெட்டி போட்டுடுறோம், காலை அலம்பிண்டு பூஜை ரூம்குள்ள போறது இல்லையா,
அது மாதிரிதான், நீ ஃபுல்லா சுத்தமாயிட்டே, நீ முதல்ல உள்ள வா என்று அவளை அழைத்து கொண்டு அவளை உள்ளே வர சொல்லிவிட்டு அவளிடம் சொல்கிறார், இங்கே இப்ப உனக்கு நடந்தது எதுவுமே உன்னோட உயிர் தோழியா இருந்தாலும் அவற்றையும் சொல்லக்கூடாது, புரியுதா என்று சொல்லிவிட்டு அவளிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறாள். சரி என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல மீண்டும் கங்கா தன்னுடைய வீட்டு தன்னுடைய கல்லூரிக்கு தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து செல்கிறார். இவ்வாறு போக அவள் எதிரே மீண்டும் பல பல பெரிய கார்கள் வந்தாலும் மகிழ்ந்து வந்தாலும் அது தன் மீதோ தான் அது மீதோ மோதிவிடக் கூடாது என்கிற ஒரு சிந்தனையில் மட்டும் தன் கவனத்தை நிறுத்தி கொண்டு அவள் வழக்கம் போல் தன்னுடைய கல்லூரி பயணத்தை தொடங்குகிறார். இதுதான் அந்த அக்னி பிரவேசம் என்கிற சிறுகதையின் கதை. இதை வைத்து பலர் பலவிதமாக இந்த கதைக்கு இப்படி ஒரு முடிவு இருக்கலாமே, எதற்கு இப்படி வைத்தார் என்று பல சர்ச்சைகளை, கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் போன்றவற்றை நிலைநிறுத்தக்கூடிய சில அறிவாளிகள் இந்த கதையை படித்துவிட்டு சில சர்ச்சைகளை எழுப்பிய காலம் இருந்தது. அதுதான் நம்ம அருள்மொழியம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளான ஒரு கதையின் நீழ்ச்சியை தான் என்று பேசப்படுகிறாங்க. இப்படி சர்ச்சைகள் உண்டாக ஜெயகாந்தன் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்றால், ஏன் இந்த கதையை நாமளே வேறொரு முடிவாக வைத்து வேறொரு கதையை எழுதக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி எழுதப்பட்ட கதைதான் சில நேரங்களில் சில மனிதர்கள். நான் முதல் முறை அக்னி பிரவேசத்தை படித்துவிட்டு பிறகு இந்த சில நேரங்களில் சில மனிதர்களை படித்ததனால் எனக்கு இந்த கதையில் என்ன காட்சிகள் வரும் என்பதை ஓரளவு என்னால் கணிக்க முடிந்தது. ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற கதையை படிப்பவர்கள், அக்னி பிரவேசம் தெரியாமல் இந்த கதையை படிப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது அந்த டைட்டிலை பார்க்கும் பொழுதே அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வேளையில் தனக்கு தேவையானது போல் தன்னை மாற்றி மாற்றி யோசித்துக் கொள்வார்கள், தன்னை மாற்றி மாற்றி காண்பித்துக் கொள்வார்கள் என்பதை போல்தான் இந்த கதை இருக்கும் என்றுதான் யோசிப்பார்கள். ஆனால் இந்த கதையின் நீழ்ச்சியை அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார் என்றால், எவ்வாறு அக்னி பிரவேசத்தில் மலையிலிருந்து ஆரம்பித்து அந்த மலையிலிருந்து மலையிலேயே முடித்தாரோ, எப்படி அந்த ஜலம் அங்கே அக்னியாக மாறியதோ, அதே போல் சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையும் அவர் நீரிலிருந்தே ஆரம்பிக்கிறார். வெளியே மழை பெய்து கொண்டே இருக்கிறது, பேருந்திற்குள் நவர்ந்து நிலுங்க அப்படி என்று சொல்லி ஆங்காங்கே கூச்சல்கள் கிளம்பி கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் அவர் எழுதியிருக்கும் வரிகளை பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் பெண்களை அதிகமாக வெளியேவே அனுப்புவதில்லை என்ற ஒரு கருத்தை அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலில் அவர் சுட்டி காட்டுகிறார். அது சொல்லும் பொழுது சொல்கிறார், பெண்களுக்கான இருக்கை பேருந்தில் மூன்றோ இரண்டோ மட்டும்தான் இருக்கும், அதற்கு அதிகமாக அந்த இடத்தில் இருக்கைகளும் இருக்காது என்று சொல்கிறார். ஏனென்றால் பெண்கள் அந்த காலத்தில் அதிகமாக வேலைக்கும் செல்வதில்லை, அவர்களை வெளியேயும் அனுப்புவதில்லை. அப்படி அனுப்பப்படும் பொழுது பெண்கள் பாலியல் ரீதியாக எவ்வாறு துன்புறுகிறார்கள் என்பதை கங்காவின் மூலம் ஜெயகாந்தன் அவர்கள் எடுத்துரைக்கிறார். கங்கா பேருந்து நின்று கொண்டு போய் கொண்டிருக்கிறாள். அவளை இடித்து கொண்டே ஒரு நபர் வருகிறார். அவள் ஏற்கனவே இருக்கிற பாடம் ஒன்று இருக்கிறது, அதுதான் அந்த அக்னி பிரவேசத்தின் நடந்த அந்த வாழ்க்கை கதை தான் இவளுடைய கதை. ஏற்கனவே நம்ம இப்படி ஆயிடுச்சே என்று பின்பக்கம் நிற்கும் நபரின் முகத்தை கூட பார்க்காமல் அவள் அமைதியாகவே வருகிறார். ஒரு சில ஸ்டாப்புகள் கடந்த பேருந்து நிறுத்தம் கடந்த பிறகு ஒரு இருக்கை காலி ஆகிறது, அங்கே போய் உட்கார்ந்து விடுகிறார். நேரம் காரணமாக நான் இக்கதையை கொஞ்சம் வேகமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இக்கதையை முழுமையாக நான் கூறப்போவதில்லை, அதை முன்பே சொல்லுகிறேன். ஏனென்றால் ஜெயகாந்தன் அவர்களின் கதையை ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது அதன் அனுபவத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இக்கதையை முழுமையாக கூறப்போவதில்லை. ஆனால் இக்கதையின் ஒரு முடிவுரை என்பது அது ஒரு நல்ல கருத்தாக கூட அந்த இடத்தில் இருக்கலாம். நீங்கள் படித்து அனுபவியுங்கள், அதற்காக நான் கதையை முழுவதுமாக கூறாமல் அதன் ஒரு சில சாராம்சங்களை மட்டும் கூறி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு அந்த இருக்கை கிடைத்தவுடன் அவள் போய் அமருகிறாள். அப்பாடா, அவளுக்கு இருக்கை கிடைத்தது உட்கார்வதற்கு கிடைத்திருக்கிறதே என்ற நிம்மதி இல்லாமல் தன் மீது இடித்து கொண்ட நபரிடமிருந்து தப்பித்தோமே என்ற ஒரு நிம்மதிதான் அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஆமாம், இப்படிதான் எல்லா ஆண்களும் என்று அவள் நினைக்காமல், ஒரு சிலரும் இப்படிதான் இருக்கிறார்கள், இதற்காகவே வருகிறார்கள், அவர்கள் வீட்டில் அக்கா தங்கை யாரும் இருக்க மாட்டார்களா, அம்மா யாரும் இருக்க மாட்டார்களா, அவர்கள் வந்தால் வேறொருவர் இப்படி இருந்தால் அவர்கள் மனம் பொறுத்து கொள்ளுமா என்றெல்லாம் அக்கதையை வந்து கங்காவின் வாயிலாக யோசித்து நினைத்து அந்த கதையை நகர்த்துகிறார். இதில் முக்கியமாக
நிறைய கதாபாத்திரங்களை ஜெயகாந்தன் அவர்கள் எடுத்துரைக்கிறார். நமது கதாநாயகியாக கங்கா, அக்னி பிரவேசம் கதையில் கங்கா என்ற பெயரை அவர் அதிகம் குறிப்பிட்டதே கிடையாது. நான் இக்கதையை கூறுவதற்காக அந்த கதையிலேயே கங்கா என்று அவள் பெயரை குறித்து விட்டேன். அடுத்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய கதைக்கு இந்த கதையில் ஆர்கேவி என்ற ஒரு நபரை அவர் உருவாக்குகிறார். அவர் ஒரு நூல் ஆசிரியராக இந்த இடத்தில் ஏற்படுத்துகிறார். அவளை ஏமாற்றிய அந்த வாலிபனின் பெயரை பிரபாகரன் என்று குறிப்பிடுகிறார். இது மட்டுமில்லாமல் வெங்கு மாமா வெங்கட்ராமன் என்பது அவருடைய பெயர், வெங்கட்ராம ஐயர் என்றுதான் அவரை சொல்வார்கள். அவர் ஒரு வழக்கறிஞர். இவர் கங்காவின் மாமா என்று கதையில் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல் கங்காவின் அண்ணா, கங்காவினுடைய மன்னி, மன்னி என்றால் அண்ணி என்று சொல்வார்கள் அவள். அதன் பிறகு கங்காவினுடைய மாமாவின் மனைவி, இவர்கள் மாமி, இவர்கள் எல்லாருமே இந்த கதையில் வருகிறார்கள். இதில் ஆர்கேவி அவர்களுடைய பங்கு முக்கியமான ஒரு பங்காக இக்கதையை அவர் நகர்த்தி செல்வார். தனக்கான பட்டத்தை தானே எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக ஆர்கேவி என்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை அப்படியே நகர்த்தி நகர்த்தி செல்கிறார் ஆசிரியர். இப்பொழுது பேருந்து அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர் கையில் இருக்கும் புத்தகத்தை பார்த்து சிறுகதை புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த வார பத்திரிகையில் கதையை படிக்கிறார். இது என்ன, நம்ம கதை ஆட்டமே இருக்கே, யார் இதை எழுதியிருப்பா என்று ஆச்சரியத்தோடு அந்த கதையை படித்து முடிக்கிறார். இவரே போக அவள் பேருந்து நிறுத்தம் வருகிறது. இந்த கதையை முழுவதுமாக படித்து முடிப்பதற்காக பேருந்து கடைசி நிறுத்தம் எதுவோ அதற்கான பயணச்சீட்டை வாங்கி கொண்டு அந்த கதையை படித்து விட்டிருக்கிறார். நேரம் ஆகாத கங்காவின் அம்மா அவள் பெயர் இதில் கனகம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த கனகம் என்ன செய்கிறாள் என்றால், பொண்ணு வரத்துக்கு நாளையாரதே என்னன்னு தெரியலையே, உடனே மழை பெஞ்சுட்டே இருக்குன்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறாளோ, காலையில அவ்வளவு வெயில் அடிச்சுதே, அதனால கொடை கொண்டு போகாம போயிட்டா, சரி நம்ம பேருந்து நிறுத்தம் வரைக்கும் போய் பார்ப்போம்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் பேருந்து நிறுத்தம் வரை வருகிறாள். அங்கே வந்து இருக்கிறார். ஆனால் வழக்கமாக கங்கா வரும் கங்காவின் ஆபீஸில் பக்கம் வராமல், பேருந்தில் வராமல் அதற்கு எதிர்புறத்தில் இருந்து கங்கா வருகிறார். அப்படி வரும் பொழுது அவள் அம்மா பதறி போகிறார். என்ன இது, எப்பயுமே வழக்கமா வர பாதையில வராம எதிர் திசையில இருந்து வராளே என்று. ஆனால் கங்காவோ பேருந்து நிறுத்தத்தில் யாரே இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று எதையும் கண்டுகொள்ளாமல் அவள் இறங்கி அவள் வீட்டிற்கு வேக வேகமாக நடக்கிறாள். கனகம் கொஞ்சம் வயதின் காரணமாக அவ்வளவு வேகமாக நடக்காமல் கொஞ்சம் மெதுவாகவே நடந்து செல்கிறார். வீட்டின் அருகே கங்கா சென்றதும் என்ன வீடு கூட்டியிருக்கு என்ற ஒரு திகைப்புடன் பார்த்து கொண்டே செல்கிறார். பின் இருந்து அவளுடைய அம்மா, இல்ல நான் தான் நீ இன்னும் காணமேன்னு சொல்லி கொடை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தேன், நீ அதுக்குள்ள வேக வேகமா வந்துட்ட என்று சொல்லி கொண்டே அந்த கதவை திறக்கிறார். அப்பொழுது கங்கா அவளிடம் இந்தா இந்த படி என்று சொல்லி அந்த இந்த இடத்தில்தான் நமது ஆசிரியரை வெகுவாக ரசித்தேன், கையில் கூட கொடுக்கவில்லையாம் அந்த பத்திரிகையை. என்ன செய்கிறாள், அந்த வாசப்படியிலேயே டப் என்று போட்டுவிட்டு அவள் உள்ளே அவளுடைய அறைக்கு சென்று விடுகிறாள். ஆசிரியர் இந்த இடத்தில் ஏன் அப்படி செய்தார் என்றால், அந்த கதையை படித்து விட்டு அதற்கான தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக நான் எண்ணிக்கொண்டேன். என்னவா இருக்கும் இதுல என்று நினைத்து விட்டு கங்காவின் அம்மா கனகம் இரவு முழுவதும் லைட்டை போட்டுக்கொண்டு அந்த கதையை படித்து படித்து அழுகிறாள். ஏனால் அந்த கதையின் முடிவு என்பது அவள் யாரிடமும் சொல்லவில்லை. இதுதான் அந்த அக்னி பிரவேசம் கதை அந்த பத்திரிகையில் வந்திருந்தது. அவள் யாரிடமும் சொல்லாமல் அவள் மேற்கொண்டு கல்லூரிக்கு செல்கிறாள், கல்லூரி படிப்பை முடிக்கிறாள் என்றெல்லாம் அது போகும். ஆனால் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையில் கங்கா வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இது 12 வருடத்திற்கு முன்பு நடந்தது. அப்படி நடக்கும் பொழுது அவள் வீட்டிற்கு வந்து கூறுகிறாள். அந்த கதையை கூறியவுடன் அவள் அம்மா சத்தம் போட்டு ஊரை கூட்டி அவன் அண்ணன் இவளை அடித்து இவள் அம்மாவும் இவளை சமுத்திரத்தில் தான் போய் தள்ளணும் என்று சொல்லி பல பிரச்சனைகளை அந்த இடத்தில் உண்டாக்கி இவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அந்த இடத்தில் அமைத்து விடுகிறாள் அவர்களுடைய அம்மா. இது பெத்தம் அந்த அந்த இடத்தில் ஆசிரியர் கூப்பிடுகிறார், பெத்த வயிறாச்சே இவளை என்ன செய்யறது, சரி என்று சொல்லி அவருடைய அண்ணன் வெங்கு வெங்கு அப்படி என்று சொல்லக்கூடிய வெங்கட்ராமன் அவருடைய அண்ணாவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது, நீங்கள் வந்து பெண்ணை அழைத்து கொண்டு போங்கள், இங்கே நிர்கதியாக நிற்கிறாள் அப்படி என்று சொல்லி அந்த கடிதம் போகிறது. அந்த கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் வெங்கு மாமா அங்கே வருகிறார், வந்து அவளை அழைத்து கொண்டு செல்கிறார். அம்மாவும் கூட உடன் செல்கிறார். ஆனால் அவளை அங்கே விட்டுவிட்டு வந்து விடுகிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆசிரியர் இந்த கதையில் நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தால் அண்ணனை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி இருக்கிறார். அந்த பேருந்தில் இடித்து கொண்டு வந்த நபரை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ
அதையும் சொல்லியிருக்கிறார். அந்த அண்ணன் எவ்வாறு தன்னை கொச்சைப்படுத்தினான், எவ்வாறு தன்னை இழிவாக பேசினான், எப்படி மற்றவரோடு சேர்த்து பேசினான் என்றெல்லாம் ஆசிரியர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார். இதை அப்படியே அண்ணியிடம் சொன்னால் மன்னி என்ன சொல்லுவாள் என்பது போலவும், மன்னி நாலு பேரிடம் என்ன சொல்லுவாள் என்பதையும் அதில் சேர்த்து ஒவ்வொருத்தரிடமும் அதை மாற்றி மாற்றி அவள் அந்த கதையை எடுத்து சென்று கொண்டே இருக்கிறாள். இதை முழுக்க முழுக்க கங்காவின் பார்வையில் அவன் அண்ணன் எப்படி நடந்து கொண்டான், அவளுடைய அண்ணி எப்படி நடந்து கொண்டாள் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். வெங்கு மாமாவின் தயவால் தான் கங்கா அதிகமாக படித்தாள். அவள் அவர் மூலமாகத்தான் இப்போது நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாள். 12 வருடங்கள் ஆகியும் கனகத்திடம், அதாவது கங்காவின் அம்மாவிடம், கங்கா எதுவுமே பேசவில்லை என்றுதான் ஆசிரியர் வந்து குறிப்பிடுகிறார். என்றால் தன் வாழ்க்கையை சீரழித்த சீரழித்து விட்டார் என்று அவர் அதை நினைத்து இவர் பேசாமல் இருக்கிறார் என்று கூறுகிறார். அவ்வாறு அந்த புத்தகத்தை படித்து படித்து கனகம் இதவெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறார். இப்படி ஆயிடுத்தே, இப்படி ஆயிடுத்தே என்று. ஆனால் தான் அழுவது தன் மகளுக்கும் தெரியாத அளவிற்கு அவர் அழுகிறார் என்று அந்த கதையில் அவர் சொல்கிறார். ஒரு சில நாட்கள் போனதும் வெங்கு மாமாவிற்கு வெங்கு மாமா ஒரு வேலையாக அங்கே வருகிறார். இதில் வெங்கு மாமாவை பற்றி சொல்லுங்க மேம். மைக் ஆஃப்ல ஒரு 2-3 நிமிடம் எடுத்து நிறைவு பண்ணுங்க. ஆ சரி, கண்டிப்பா 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 கண்டிப்பா. இதில் வெங்கு மாமாவை பற்றி அவர் கூறுகிறார். தன்னை அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்தானே அவனே பரவாயில்ல, தன்னோட அம்மாவே பரவாயில்ல, தன்னோட அண்ணனே பரவாயில்ல, வெங்கு மாமா அதை விட மோசம் என்று சொல்கிறார். ஏனென்றால் இவர் கல்லூரி படிப்பை அவர் வெங்கு மாமாவின் வீட்டிலிருந்து தான் அவர் தொடர்ந்தார். அப்பொழுது தொடரும் பொழுது அவள் வீட்டில் இருந்த அவருடைய மாமி வெங்கு மாமாவை பற்றி சில உண்மைகளை எடுத்துரைத்திருக்கிறார். அவருடைய அவர் பார்ப்பதற்கு சாதுவாக தெரிந்தாலும் ஆனால் அவர் சாது கிடையாது, அவர் மிக அவர் புலி. அந்த புலி மீது நாம் ஏறி சவாரி செய்ய அதை பழக்க வேண்டும். எப்படி ஒரு சர்க்கஸில் ஒரு சிங்கத்தை சாட்டை கொண்டு அதை சுழற்றி அதை அதற்கு தகுந்தாற்போல் ஆட்டி வைப்பார்களோ அதே போல் தான் ஆட்டி வைக்க வேண்டும். ஆனால் அதை அதிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அது தன்னை கொல்லவும் கூடாது, நாம் அதை கொல்ல விடவும் கூடாது என்பதில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கங்கா எப்பொழுதுமே வந்து அவளுடைய மாமி அவளுக்கு வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்தோம் என்றால் அந்த விரிவான அவளுடைய மாமி என்ன சொன்னாள் என்றெல்லாம் தெரியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் வெங்கு மாமாவை காண்பிக்கிறார். ஆனால் வெங்கு மாமாவின் வயதோ 70, அவருடைய மாமியின் வயதோ 60 என்று அதில் கூப்பிட்டார். 70 வயதிலும் தனக்கு இப்பேற்பட்ட துன்பங்களை இழைத்தார் அவர் என்று தெரியும். ஆனால் இதை வெளியவும் சொல்ல முடியாமல் கங்கா தவித்துக் கொண்டே இருந்திருக்கிறாள். இந்த கதைக்கு பின்பு நகரக்கூடிய சில தருணம் என்னவென்றால், இது முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த புத்தகத்தில் வெங்கு மாமா தன்னிடம் நெருங்கி வரும்பொழுது ஒரு தடவை தன்னுடைய ஆசைகளை வந்து அந்த இடத்துல வைக்கிறார். இதுக்கு மேல உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா? யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ யாருக்காச்சும் வைப்பாட்டியா போனாதான் உண்டு, பேசாம நீ அது எனக்கே வந்துடே என்று அந்த வெங்கு மாமா கங்காவிடம் கேட்டிருக்கிறார். இவள் கங்காவிற்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை. ஏன்னால் கங்காவிற்கு பயம் இல்லை, நன்றி உணர்ச்சி மிகவும் அதிகம். தன்னை எல்லாரும் கைவிட்ட பிறகும் வெங்கு மாமா தான் தன்னை படிக்க வைத்தார், வெங்கு மாமா தான் தன்னை உத்தியோகத்தில் சேர்த்து விட்டார் என்ற நன்றி உணர்ச்சி அவளுக்குள் இருந்தது. அந்த இடத்தில் அவள் ஒரு அழுகை மட்டுமே அந்த இடத்தில் ஒரு பதிலாக வைத்தார். ஒரு சில நேரம் தன் மீது அத்துமீறும் போது காந்திஜியின் வரிகளை அவள் குறிப்பிட்டு ஒரு புத்தகத்தை அவரிடம் வைக்கிறார். நீங்கள் பலாத்காரம் செய்யப்படும் பொழுது நான் உங்களுக்கு அகிம்சையை போதிக்க மாட்டேன், ஏனென்றால் அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் அந்த நேரத்தில் இயற்கையாக தந்த உங்களுடைய நகங்களையோ பற்களையோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற வார்த்தைகள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஜெயகாந்தன் அவர்கள் காந்தியடிகளின் வார்த்தைகளையே அந்த புத்தகத்திலேயே அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை பார்த்த பிறகு வெங்கு மாமாவின் மனநிலை சற்றே மாறுகிறது. வெங்கு மாமா மீண்டும் வெங்கு மாமாவை பற்றி கங்காவின் பார்வை இவ்வாறாக கூறுகிறார். ஒரே 1 நிமிடம் எடுத்துக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் அந்த வெங்கு மாமா இவருடைய வீட்டிற்கு வரும்பொழுது இந்த புத்தகத்தை படித்ததை பற்றி கனகம் அவரிடம் சொல்லி சொல்லி அழுகிறார். இதெல்லாம் அழாத பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வந்தவங்க தான் நாம, அதெல்லாம் நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கனகத்தை ஆறுதல் படுத்துகிறாரே தவிர, ஏனால் உலகிலேயே மன்னிக்கிறோம் அந்த
இடத்திலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த சுற்று வட்டாரத்திலேயே இவர் ஒரு வழக்கை எடுத்துட்டு போறாருன்னா அதில் தோற்றதாக இல்லை, அந்த அளவுக்கு வாய்ஜாலம் மிக்கவர், அந்த அளவுக்கு திறமை மிக்கவர் என்றுதான் அவரை சொல்லுவார். அப்படி அது மட்டும் இல்லாமல் நிறைய சாஸ்திரங்கள் தெரிந்தவர், நிறைய ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளும் இலக்கியங்களும் நிறைய அறிந்தவர் என்று அவரை பெருமை மிகு ஒரு ஆளாக காட்டுகிறார்கள் என்று அதில் சொல்கிறார். அவ்வாறு இருக்க அதில் ஒரு இப்ப என்னமா அவளுக்கு இந்த புத்தகத்தை உன்னை படிக்க சொன்னாலா வேணா அவனையே கண்டுபிடிச்சு இவன் தான் என்னோட புருஷன்னு சொல்லி கொண்டு வந்து நிக்க வைக்கட்டுமே, நாம என்ன வேண்டாம் சொல்லிட போறோம் என்று அந்த 12 வருடத்திற்கு முன்னாடி முன்பு நடந்த விஷயத்தை அந்த இடத்தில் அவர் அடிகோட்டிட்டு காட்டுகிறார். அப்பொழுது கங்கா வீட்டிற்குள் நுழைகிறார். அப்பொழுதுதான் கங்காவின் மனதில் ஒரு யோசனை வருகிறது, ஏன் நாம் இதை செய்யக்கூடாது என்று. அதை அவள் செய்து அதை முடித்தாளா, அவருடன் பழகினாளா, ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டு அந்த கதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை அவள் தெரிந்து கொண்டாளா இல்லையா என்று அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவள் எப்படி இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா, அந்த நபர் யார், அந்த நபர் எப்பேற்பட்டவன் என்பதையெல்லாம் கங்காவின் பார்வையிலும் ஆசிரியர் பார்வையிலும் அவர் அருமையாக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த கதை முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில் ஒரு பெண் எவ்வாறு சமூக நீதிக்கு உள்ளானால் என்பதை பற்றி ஒரு இது இருக்கும். எங்கு சென்றாலும் கங்காவிற்கு மத்தளத்தை போல் இரு பக்கமும் அடி என்பார்கள், மத்தளத்திற்கு மட்டும் அந்த அடி கங்காவிற்கு பட்டது. ஏனென்றால் தன் அண்ணன், தன்னை ஏமாற்றிய அந்த வாலிபன், வெங்கு மாமா என்று இதையெல்லாம் வைத்து அந்த ஒரு பெண் எவ்வாறு தன்னை நிலைநிறுத்தினால், அவளுக்கு திருமணம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா, அவள் அதை விரும்பினாளா இல்லையா என்பதையெல்லாம் மீதி கதையில் தொடர்கிறார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த புத்தகத்தை படித்து இந்த கதையின் முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய திருக்குறள், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பார்கள். அதனால் இத்தகைய அருமையான வாய்ப்பினை வழங்கிய நமது அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், அய்யனாளர் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும், அதன் முதல்வர் மற்றும் அதன் தாளாளர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நேரடியா அப்படி அதை காட்சிப்படுத்திய விதமும், ஒரு நாடக பாங்கோடு அதை எடுத்து முன்வைத்து அதுல ரசித்த இடங்களை எல்லாம் தொட்டு காட்டி மிக அழகுற இங்கே நமக்கு அந்த நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியினுடைய அலுவலக உதவியாளர் திரு சி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தில் தனி ஒரு மனிதராக, ஒரு மாணவராக கல்லூரிக்கு சென்று கல்லூரி போற்றும் ஆளுமையாக வெளியே வந்து இன்றைக்கு இந்த வாசிப்பு முற்றத்தின் வழி தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் ஒரு கருத்துரையாளராக வந்திருக்கின்ற திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகள். இரட்டை காப்பியம் என்று சொல்வார்கள், இது இரட்டை நாவல். ஜெயகாந்தன் நவீன இலக்கியத்தின் ஒரு முன்னோடி. அவர் எழுதிய இந்த நாவலை, அந்த இரண்டு நாவல்களையும் காலம் அறிந்து சுருக்கமாக அவர் சொல்லிய விதம் சிறப்பாக இருந்தது. கால மாற்றத்திற்கு காரணமாக பெண்கள் கல்வி கற்க வெளியே வந்தபோதும், கல்வி கற்று அவர்கள் வெளியே வந்தபோதும் அவர்கள் எதிர்நோக்கிய உளவியல் சிக்கல்களையும் உடலியல் சிக்கல்களையும் இந்த நாவல்கள், இரு நாவல்களும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளதை நாம் அறிகின்றோம். அந்த வகையில் இந்த பிராமண குடும்பங்களின் வாழ்வியலை ஒட்டி இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற சிக்கலை தைரியமாக முன்னெடுத்து அந்த சமூகத்திலே பிறந்த ஜெயகாந்தன் அதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்தில் 1970 நினைக்கிறேன் இந்த நாவலை படைத்தபோது தமிழ் உலகமே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளான ஒரு காலகட்டம் என்று நினைக்கிறேன். பிறகு 1977 அது சில நேரங்களில் சில மனிதர்கள், மிகப்பெரிய நடிகை லட்சுமி அவர்கள் அதை நடித்து காட்டிய போது வாசகர்கள் அல்லாதவர்கள் அல்லது ரசிகர்கள் அதை ரசித்த விதமும் போற்றுதலுக்குரியது. ஆக மீண்டும் 70 நடந்த ஒரு கதையை, படைக்கப்பட்ட ஒரு கதையை
2022 நம் கண்முன் கொண்டு வந்த படைப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும். நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு திரு தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழரசன் சார், நீங்களே நிறைவு செஞ்சிருங்க சார். சரி, இன்றைய நாளினுடைய தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளினுடைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே இணைந்து அக்னி பிரவேசம் மற்றும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற இரண்டு அந்த கதைகள் குறித்ததான ஒரு அழகான பார்வையை இங்கே முன்வைத்த சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியினுடைய அலுவலக உதவியாளர் திரு சி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினுடைய கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியா ஈகோ ஆசிரியர் பயிற்சி கழகத்தினுடைய பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வை மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள், கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், டி என் ராமசாமி ஐயா அவர்கள், சவுந்தரபாண்டியன் ஐயா, எலிசபெத் அம்மா அவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.